அனைவருக்கும் வணக்கம். நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு முதலெழுத்தும் சார்பெழுத்தும். அதாவது முதலெழுத்துக்கள்னால் என்னென்ன, சார்பெழுத்துக்கள்னால் என்னென்ன, அது எத்தனை வகைப்படும், இது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, முதன்மையான எழுத்து நம்ம தமிழ் எழுத்துக்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன சார் முதல் எழுத்துக்கள்? நாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஒரு ஒரு சொற்கள் ஒவ்வொரு எழுத்து இயங்கும் தெரியுமா, ஒவ்வொரு எழுத்துக்கள் இருந்தால் தான் மற்ற எழுத்துக்களே இயங்கும். அப்போ மற்ற எழுத்துக்கள் ஒரு ஏன்னா நிறைய எழுத்துக்கள் இருந்தால் தான் ஒரு சொல், ஒரு சொற்களுக்குள்ளே எல்லா எழுத்துக்களும் கலந்துருந்தால் தான் அதை நம்ம சொற்கள்னே சொல்ல முடியும். அதுவும் அது பொருள் தந்தால் தான் நம்ம சொல்லவே கருத முடியும். இவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ ஒரு சொற்கள் இயங்குவதற்கு எழுத்துக்கள் ரொம்ப முக்கியம். அப்போ என்னென்ன எழுத்துக்கள் முதன்மையான எழுத்துக்கள்? ஏன்னா இந்தந்த எழுத்துக்கள்லாம் முதல் முதன்மையான எழுத்துக்கள், இது இருந்தால் கண்டிப்பாக மற்ற எழுத்துக்கள் இயங்க முடியும்னு சொல்லலாம்ல. அதே போல தான் இங்கே முதல் எழுத்துக்கள்னால் என்னென்னா முதன்மையான எழுத்துக்கள். சார் முதன்மையான எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும். முதல் எழுத்துக்கள் அப்படியே முதல் எழுத்துக்கள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டவன் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும், உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 இந்த ரெண்டும் சேர்ந்துருக்கக்கூடிய அந்த 12 18 இந்த 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் எனப்படும். அதான் முதல் எழுத்துக்கள். ஏன்னா இந்த எழுத்துக்கள் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய எழுத்துக்களே உருவாகுது. உயிர்மை எழுத்துக்கள் எல்லா ஆய் எழுத்துக்கள் எல்லாமே அடுத்தடுத்து வருது. அப்போ இந்த எழுத்துக்கள் தான் முதன்மையான எழுத்துக்கள், இதுதான் அடிப்படையான எழுத்துக்கள். இந்த அடிப்படையான எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள். என்னென்ன, உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 இந்த சேர்ந்த 30 எழுத்துக்களும் தான் முதன்மையான முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சார், இதோடைய பணி என்ன, இதோட காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எழுத்துக்கள் இந்த ரெண்டு எழுத்து போக மற்ற எழுத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா, மற்ற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் காரணமாக அமைவது முதல் எழுத்துக்கள். ஏன்னா உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்து இருந்தால் தான் உயிர் எழுத்துக்கள் தோன்றவே முடியும். அப்போ ஒரு எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்குது. மற்ற எழுத்துக்கள் இயங்குவதற்கு, ஏன்னா இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இல்லைன்னா மற்ற எழுத்துக்கள் இயங்காது. அப்போ முதன்மையான எழுத்துக்கள் இதுதான். அப்போ மற்ற எழுத்துக்கள் இயங்குவதற்கும் தோன்றுவதற்கும் காரணமாக இருக்கக்கூடியதான் எது, முதல் எழுத்துக்கள். இப்போ முதல் எழுத்துக்கள்லாம் என்ன தெரியுதா, முதன்மையான எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 தான் முதல் எழுத்துக்கள். இது அடிப்படையான பணி என்ன செய்யுதுன்னா மற்ற எழுத்துக்களை இயங்குவதற்கான அந்த ஒரு காரணமாக அமைதுன்னு சொல்கிறாங்க. சரி சார், சார்பெழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்பெழுத்துக்கள் இப்போ நம்ம முதல் எழுத்துக்கள் பார்த்தோம், இந்த முதல் எழுத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 12 18 இதை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களுக்கு பேர் தான் சார்பெழுத்துக்கள். அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்களை என்ன சொல்லுவாங்க, சார்பெழுத்துக்கள் என்கிறோம். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களுக்கு சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னு பார்த்தீங்கன்னா 10 வகைப்படும் சொல்கிறாங்க. எத்தனை வகைப்படும், 10 வகைப்படும். அந்த 10 வகைகள் என்னென்ன நீங்கள் பாருங்கள், உயிர்மை என்ன இருக்குது, உயிர்மை. அப்போ உயிரெழுத்து மெய்யெழுத்து இணைஞ்சால் தான் உயிர்மை எழுத்துகள் வரும். அப்போ அந்த உயிர்மை எங்கே இருக்குது, சார்பெழுத்தில் ஒரு வகை. ஆயுதம் அதுவும் சார்பெழுத்தில் ஒரு வகை. உயிர் அளபடை அதுவும் சார்பெழுத்தில் ஒரு வகை. ஒற்ற அளபடை அதுவும் சார்பெழுத்தில் ஒரு வகை. குட்டிய முகரம் நிகரம் அதுக்கப்புறம் ஐகார குறுக்கம் அவுமார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் மொத்தம் எத்தனை, 10. மறுபடியும் பாருங்க, சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிர் அளபடை, ஒற்று அளபடை, குற்றிய நுகரம், குற்றிய நிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 வகை தான் சார்பெழுத்துக்கள். அப்போ முதல் எழுத்துக்களை இதை வந்து என்னது, இதை சார்ந்து இயங்கக்கூடிய எழுத்துக்கள் தான் சார்பெழுத்துக்கள். அதில் உள்ள வகைகள் தான் இந்த 10 வகை எல்லாமே. முதல் எழுத்துக்கள் இல்லாமல் இது வந்து சார்ந்து வராது. அப்போ முதல் எழுத்துக்கள் தான் அடிப்படை, இது சார்ந்து வர்றது தான் சார்பெழுத்துக்கள். புரியுதா, இதுதான் முதல் எழுத்துக்களும் சார்பெழுத்துக்களும். இது ரொம்ப ரொம்ப எளிமையான இலக்கண பகுதி. நம்ம வேறொரு இலக்கண பகுதியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.